663 55. ஒரு 3-star ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அழகாக பிளேட்டு எல்லாம் கட் பண்ணி இது கட் பண்ணி பாருங்கள். இது சிறப்புஞ்சிக்கு போகிற பாதை தான் இது. இந்த இடம்லாம் எப்படி இருக்கு நீங்களே பாருங்கள். பா செம்மையாக இருக்கு பாருங்க, நல்லா சில்லுன்னு இருக்குங்க. ஹாய், இந்த மாதிரி பழம் வந்து நம்ம ஏரியாவில் கம்மியாக தான் கிடைக்கும். காலிலேருந்து பசங்க எதுவுமே சாப்பிடலையா, அட்லீஸ்ட் பழமாவது சாப்பிடுவோம் அப்படின்ட்டு பிஞ்சு சாப்பிட்ருக்கோம். பழம் தோருக்கு பாரு. சரி பழம் சாப்பிடலாம். என்னென்ன வேணுமோ எடுத்து சாப்பிடுங்க. ப்ரோ கம் டேக் சம்திங் ஃப்ரூட்ஸ் ஃபார் விட்டமின்ஸ். கம் வில் ஹாவ் சம் ஃப்ரூட்ஸ் ப்ரோ. வண்டியில் வந்து இன்ஜின் ஆயில் டாப்அப் பண்ணிட்டார் தலைவர். அதுவும் முடிஞ்சு எல்லாம் இந்த இடத்துல இந்த ஃப்ரூட்ஸ் வாங்குறக்காக வர்றாங்க. வாழைப்பழம் மட்டும் பார்த்திங்கன்னா அக்கா வந்து தனியாக சிங்கிளாக தரா தான் எடுத்தால் மொத்த சீப்பாக தான் தருமா. பேசி 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 மூணு பழம் மட்டும் வாங்கி சாப்பிட்டாச்சு. இது வந்து இந்த ஒரிஜினல் மடையில் இருக்கக்கூடிய அந்த வாழை மரத்தோட பழங்க. இதில் பாருங்களேன் அந்த டாட்டடாக நிறையா இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பழம் வந்து நம்ம ஏரியாவில் கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ அங்கே பாருங்கள் நல்லா டேஸ்டியாக இருந்தது. நம்ம ஊரில் வந்து கல்லில் பழுக்க வச்சுருப்பாங்க, இங்கே அது அந்த மாதிரி இல்லை, ஃப்ரெஷ்ஷாகவே பழுக்க வச்சுருக்குறாங்க. இது அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே இங்கே இவங்க ஏரியாவில் முளைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸாக. அஃப்கோர்ஸ் நம்ம ஊர்லேயும் இருக்குது, பட் இது வந்து எல்லாமே இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எல்லாமே இந்த ஒரு 1 or 2 days பறித்த மாதிரி அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பாருங்கள் இந்த முக்கு கடை எல்லாமே இந்த கடை தான். இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் ஃபுல்லாக மாருதி கார் தான். அதுலேயும் இந்த ஆல்டோ, ஆல்டோவில் 800 ஆம்னி ஃபுல்லாக ஆல்டோ தாங்க. ஆல்டோ ஆல்டோ கேட்டேன்னு அப்புறம் மாருதி 800. இந்த கார்ஸ் தான் ஏகப்பட்டது ஓடுது, என்ன காரணம்னு தெரியல. மற்ற பிராண்டு வந்து ரொம்ப ரேரு. இந்த ஃபோக்ஸ் வேகனு டொயேட்டா இதெல்லாம் பார்க்கவே இல்லை. கமர்ஷியலில் வேணால் டாடா மகேந்திரா ஓடுது, தவிர இந்த கார்ஸில் ஃபுல்லாகவே இங்கே பாருங்களேன் டாக்ஸிலேருந்து பர்சனல் யூஸ் வரைக்கும் எல்லாமே வந்து இது தான் ஓடுது. இந்த பின்னாடி ஒரு வண்டி வருது, அதுவும் தான் இந்த இங்கே பாருங்கள் இது மாருதி 800, ரொம்ப பழைய வண்டி, மெயின்டெனன்ஸ்க்காக நினைக்கிறேன். பட் இந்த மவுண்டன்ஸில் இதை வச்சு அடி அடியும் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, பெரிய விஷயந்தான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:40 ஆகிடுச்சுங்க. நல்லா பசி, காலையில் பார்த்துருப்பீங்க ஒரு மாதிரியாக சரியில்லாத சாப்பாடு தான் சாப்பிட்டேன். இன்னும் வந்து நம்ம வந்து இங்கே சிறப்புஞ்சி போகிறதுக்கு இன்னும் ஒரு 34 kilometers. ஸோ இந்த சாப்பாடு கடை பார்த்தோம், ஹோட்டல் பார்த்தோம், மங்க்லா கேஃப்டேரியா, அதனால் பேரே தெரில. இங்கே கொஞ்சம் ஃபுட்டு ரொம்பவே எக்ஸ்பென்சிவ், ரொம்ப லைட்டாக தான் சாப்பிட்டோம், நிறையா பில் வந்துருச்சு. ஓகே, அடுத்து போயிட்டு இந்த இடத்துல வந்து டபுள் டெக்கர்னு சொல்லி ஒரு லிவிங் ரூட், அதாவது மரத்தோட வேரிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூட் ஒன்று செஞ்சுருப்பாங்களே. ரெண்டு இருக்குது. டவுக்கி போகிற வில்லேஜில் ஒரு பெரிய ஒன்று இருக்குது, பெருசாக ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குன்னாங்க. ஸோ இங்கே தான் போகிறோம். அதை பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இன்னும் எங்களுக்கு தெரியலை. போகிற இடத்துல இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நம்ம ரைடர் ரோனி வந்து ஒரு பிளான் சொன்னார், இனிமேல் அப்படியே ஹைவேல ஓட்டிகிட்டே இல்லாமல் ஒரு இடத்துல கிராமத்தில் நின்று அங்கே போய் மக்கள்கிட்ட பேசி பழகி பிளாக் எடுப்போம், அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னாரு. சரி ஓகே, அதையும் பண்ணலாம். அப்போ இது என்னங்க இந்த மரம் பாருங்கள், அந்த மலை ஃபுல்லாக அப்படியே பச்சை பச்சை நல்லா இருக்கு. பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க சிறப்புஞ்சி. சிறப்புஞ்சி வந்து ஆக்சுவலாக 24 hours மழை பெய்யும்னு சொல்லுவாங்க. நம்ம இன்னும் வந்து ஒரு 34 kilometers தூரத்தில் தான் இருக்கிறோம். பார்ப்போம் மழை பெய்தா என்ன அப்படின்ட்டு. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு இடம் ஒன்று சொன்னாங்க, அந்த இடத்துக்கு போயிடுவோம். என்ன அது, ஏதோ ஒரு இடம் சொன்னாங்களே மேப்பில், டபுள் டக்கர். ஓகே, ப்ரோ 32 kilometers தெர் இஸ் அ லிவிங் பிரிட்ஜ். ஓகே, லிவிங் ரூட், ஷல் வி கோ? We'll fill it. ஒரு பக்கம் வெயில், இன்னொரு பக்கம் குளிர், எக்ஸ்பீரியன்ஸே வித்தியாசமாக இருக்குங்க. இந்த உள்ள தெர்மல் லேயர் போட்டு இந்த ரைடிங் ஜாக்கெட் போட்டுமே உள்ளே வந்து இன்னும் குளிர் போகுது. இதை வந்து GPS access பண்ணுறக்காக க்ளவுஸ் போடலை.
க்ளவுஸ் போடாமல் ஓட்டக்கூடாது, எதிர்பாராமல் கீழே விழுந்தால் கையில் அடிபடும். பட் இருந்தாலும் இந்த ஜிபிஎஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு க்ளவுஸ் போட்டால் பண்ண முடிய மாட்டேங்குதே, அக்யூரசி கிடைக்க மாட்டேங்குது. இப்படி நம்ம ஜூம் அவுட் பண்ணால் இல்லை ஜூம் இன் பண்ணால் அது டிஃப்ரெண்ட்டாக அது ஒரு பக்கத்துக்கு இழுத்துருப்பது. அதுக்காகவே க்ளவுஸ் நம்ம கல்ட்டி பண்ண வேண்டியதாக இருக்குது. ரோடு சூப்பராக இருக்குது, அப்படியே என்ஜாய் பண்ணிட்டே போக வேண்டியதான். இந்த ஊர் குழந்தைங்க பாருங்கள் க்யூட்டாக குட்டி குட்டியாக. ஹாய், ஹலோ, ஹலோ. எல்லாம் பாப் கட் பண்ணியிருக்காங்க குழந்தைங்க. இந்த பிளேசஸ் பாருங்கள், பியூர் வில்லேஜுங்க, செம்மையாக இருக்கு பாருங்கள் இந்த இடம்லாம். சன்செட் டைம் அப்படிங்கிறதுனால வியூ தான் நல்லா கிளியராக கொண்டு வர முடியல. மற்றபடி நேரில் பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த இடம். இப்போ அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம போகிற ரோடு எல்லாமே இந்த பக்கம் மேற்கு தொடர்ந்து தான் போயிட்டே இருக்கிறோமா. ஸோ சன்செட் அப்படியே இந்த பக்கமே அடிச்சிட்ருக்கு. எனக்கு ரொம்ப கிளார் அடிக்குது இந்த வைசரில். பக்கம் கிறிஸ்டின்ஸ் அதிகம் போலங்க, எல்லா கிறிஸ்டின்ஸ் கல்லறை, அப்புறம் வந்து இது சர்ச்செல்லாம் நிறையா பார்க்க முடியுது. அங்கே ரோடே பார்க்க முடியல இந்த லைட்டுனால. ஒரு டேனில் வியூ கிடைக்குது, மறுபடியும் ரைட் டேன் எடுத்தால் வியூ போயிடுது. ஜாலியாக தான் இருக்கு. கோபுரம் அடிக்கடி வேலையை காமிச்சிட்டே இருக்கு. ஒரு பக்கம் வண்டி ஆஃப் ஆகுது, கோபுரமும் ஆஃப் ஆகுது. ஆஃப் ஆகும்போதெல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் பேட்டரியை கழட்டி கழட்டி போட தான் ஆன் ஆகுது. பார்ப்போம் பாவிகளா. அழகான ரோடில் எதுக்கு இவ்வளோ வேகம், என்ஜாய் பண்ணிட்டு ஸ்லோவாக போகலாமே. வீடு பாருங்க சூப்பராக இருக்குங்க, வா வேறு லெவலில் இருக்குது எல்லாமே. நல்லா ஸ்பேஸு, மவுண்டெயின். இந்த பக்கம் யாருமே தாய் இடம்னு சொல்ல மாட்டாங்க போல, அந்தளவுக்கு எல்லாம் எம்டியாக லேண்டு கிடக்குது. பியூர் வில்லேஜ் லைஃப் இங்கெல்லாம். நல்லா கவர் பண்ணிகிட்டு இருந்தோம், மறுபடியும் வெளிச்சம் வந்துருச்சு. தெரியல, இதை வந்து நான் ஃபோனில் ப்ளே பண்ணி பார்த்தா தான் தெரியும் இந்த வெளிச்சம் எந்த அளவுக்கு கேப்சர் ஆகுது அப்படின்ட்டு. விஷுவல்ஸ் கிளியராக இருக்கா என்னன்னு தெரியல. பட் எனிவே, இந்த மவுண்டைன் தாண்டியாச்சுன்னா வெளிச்சம் இருக்காது. எவ்வளோ அழகான பிளேஸ் பாருங்க. எல்லாம் வரணும் மக்களே, பைக்கில் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு பணம் இருக்கும்போது கார்லேயோ அதுலேயாவது ஒரு வாட்டி ஃபேமிலியோடு வந்து பார்த்துட்டு போங்க. அருமையான இடம் இதெல்லாம். இந்தியாவில் எப்படி பட்ட இடம்லாம் இருக்குங்கிறது நம்ம அடுத்தவங்க சொல்லி இல்லை இன்டர்நெட்டில் தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்ம சேனல் மூலிமா நீங்கள் பார்க்குறீங்க, கண்டிப்பாக அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். வா, இந்த மலைக்கு அந்த பக்கம் ஃபுல்லாக எம்டியாக இருக்குங்க, ஃபுல்லாக ஃபாகு காட்டுறதுங்க. இந்த பாருங்கள் மலை பாருங்கள், மலையை ரசிக்க முடியல, ஒன்றா கொடுக்க வந்துடுவானுங்க. ரோடு ஒர்க் நடக்குது, அதனால நிப்பாட சொல்லிட்டாங்க. மேன் அட் ஒர்க், டிரைவ் ஸ்லோ. ஏதோ மண்ணில் ஏதோ ஒரு வேலை பார்க்குறாரு அவர். என்ன பண்ணுறாரு? வாட் இஸ் டூயிங் ப்ரோ? ஹீஸ் டேக்கிங் சாண்ட். திஸ் ஃபெல்லோ கரெக்ட் நோ ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஐ கெஸ். யா சி, ஹீஸ் சேவிங் ஆல் த சாண்ட். ஜீவா ரிசார்ட் சோஹரா ரூட் பிரிட்ஜ் பாஸே தீனாலி தீன் சௌக் ஹே தீனாலி. ஓகே, ரைட் சைடு. இதர் சே கித்னா, இதர் சே கித்னா? 15 கிலோமீட்டர். அச்சா, யா சே 15 கிலோமீட்டர். 20 கிலோமீட்டர். 20 கிலோமீட்டர். அச்சா, யா கித்னா தி கரா?
இதர் 19 19 கிலோமீட்டர் ஆ 19 கிலோமீட்டர் ஓகே தீனாலி ஆ ஃபுட்பால் பில்டிங் அச்சா அச்சா இதர் தோட மேப் غلط ہے ہاں غلط ہو جاتا ہے اب کیا دے رہی ہے ہاں اب برج کلوز ہوتا ہے 5 بجے بہت لیٹ ہے نا بہت 3:30 اچھا ہاں جی بڑی کی دیکھیے جلدی چلا جائیں گے اوکے 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 அஞ்சு மணிக்கு க்ளோஸ்னு வேறு காட்டுது இது என்னமோ குழப்புது இந்த பிரிட்ஜு வேறு சாரி இந்த ரூட்டு வேறு மறுபடியும் போடுவோம் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் டேர்ன் ரைட்டு எங்கம்மா இருக்குது ரைட்டு ரூட்டு தப்பு தப்பாக காட்டுதே डबल डेकर ब्रिज है ना कैसे नीचे में कितना दूर है इधर से बीस किलोमीटर अच्छा सीधे है ना स्ट्रेट रोड है ना ओके हाँ इवेद अरे इंद मैप मारी मारी काट दूपा वंद पायल तिरुम पोसलुद मैप कोड़पी उड़ुदुंगा वंद पायलये पोसलुद வந்த பாதிலே நம்ம இன்னும் அப்படின்னா போனால் ஒரு 22 கிலோமீட்டர் போனோம் ரைட்டே கிடையாது லெஃப்ட்டும் கிடையாது இது ரைட் எடுக்க சொல்லுது லெஃப்ட் எடுக்க சொல்லுது மவுண்டெயினில் ரொம்ப வேலை கட்டுதே நான் இவன் தேவையில்லைம்மா போமா கன்ஃபியூஸ் பண்ணாதுமா இன்றைக்கு நம்ம சோதனை மேலே சோதனையாக இருக்குங்க இப்போ பாருங்கள் வண்டி ஆஃப் ஆகிடுச்சு இடையில எல்லாம் கோபுரம் வேறு ஆஃப் ஆகுது भाई साहब डबल डेकर कैसे जाना लेफ्ट नाउ सौलिया नाउ सौलिया यस नाउ सौलिया वायल नोरेल अभीपट्ट और अभी ग्राम सरपुंजी पोर पाद दा इदु இப்போ சிறப்புஞ்சி வந்து நம்ம ரைட் எடுத்துருக்கணும் நம்ம டபுள் டெக்கர் போயிட்டுருக்குறோம் மேப் வர சுற்றி சுற்றி காட்டுது பட் ஒரு கிராமத்துக்கு போயிட்டுருக்கோங்க அவ்வளோதாங்க ஃபைவ் போல் சைட் ஃபார் என்னென்னமோ இருக்குது நிறையா வாங்க இப்போ பார்த்துட்டு வரோம் இடம் அழகாக இருக்குது மரம் மேலெல்லாம் ஏதோ கோயிலெலாம் கட்டி வச்சுருக்குறாங்க சமாதியெல்லாம் இருக்குது பொருள் வாங்கணும்னா உள்ளே தான் சிட்டிக்கு தான் போவாங்க போல் சிலவங்க தான் போய் வாங்கிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே சிறப்புஞ்சி ஆகட்டும் டபுள் டெக்கர் ஆகட்டும் அப்புறம் டவுக்கிங்கிற கிராமம் ஆகட்டும் எல்லாமே வந்து கொஞ்சம் அவுட் ஏரியாவில் தான் இருக்குது அப்புறம் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் மெயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டாக்ஸி தான் பஸ்ஸு எதுவுமே இது வரைக்கும் கண்ணில் போடல ஃபுல்லாக இந்த மாதிரி சின்ன சின்ன டாக்ஸி நான் சொன்னேன்ல மாருதி ஸோ இதுதான் அவங்கள வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் பெட்ரோல் பொண்ணுண்ணா ரோனி ஸோ பெட்ரோல் போட்டுவிட்டோம் அவன் பெட்ரோல் பொண்ணுன்னு சொன்னான்ப்பா அப்படியே போடணுண்ணா போடட்டும் இதில் ஒரு சூப்பர் விஷயம் என்ன அப்படின்னா இந்த சிறப்புஞ்சி லொக்கேஷனில் மட்டும் நமக்கு வந்து வெளிச்சம் 4 மணிக்கு இவ்வளோ பிரைட்டாக இருக்குது இது வரைக்கும் எந்த மவுண்டன் ஏரியாலையும் இவ்வளோ வெளிச்சத்தை நான் பார்க்கல ஏன்னா ரொம்ப ஹையாக இருக்கும்போது மரம் தான் ஃபுல்லாக நிறைஞ்சு போயிருக்கும் ஃபாக் தான் அதிகமாக இருந்தது இங்கே குளிர் அப்புறம் அந்த சன்னு ரெண்டுமே ஒரே நேரத்தில் பார்க்க முடியறது சூப்பராக இருக்குங்க இந்த பதில் தான் போகணும் நாங்கள் என்ன எவ்வளோ கிலோமீட்டர் போகணுங்கிறது சரியாக தெரில இதே வெளிச்சம் அட்லீஸ்ட் அடுத்து ஒரு 1 ஹவர் இருந்தானா மேலே போய் வந்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படியே இருட்டிச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இங்கே எடுத்து ரூம் எடுத்து தங்கிட்டு ஏன்னா இன்றைக்கி கண்டிப்பாக டென்ட்டில் ஸ்டே பண்ண முடியாது நேற்றே வந்து வசந்த் ரொம்ப நடுங்கிட்டான் எங்களுக்கே வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு தூக்கத்தில் அந்தளவுக்கு ஃப்ரீயாக தூங்க முடியல தான் பட் வேறு காஸ்ட் சேவிங்ஸ்க்காக ஒரு ஆப்ஷன் இல்லை ஏன்னா டூரிஸ்ட் ஸ்பாட்டில் அதிகமாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் எனவே லெட்ஸ் சீ ம்
பார்த்தீங்களா, கிறிஸ்மஸ்க்கு ரெடி ஆகிட்ருக்குறாங்க. ஸோ கிறிஸ்டின்ஸ் இந்த அதிகம்னு சொன்னான்ல, ஸோ அதுதான் ஒரு ப்ரூஃப். ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் வந்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடம் இன்னும் அழகாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து நல்லா அப்போ தான் புல்லெல்லாம் வளர ஆரம்பிக்கும், நல்லா க்ரீனரியாக இருக்கும். இந்த டைம் பனி உழுகிறதுனால அது அப்படியே கருகி போகுது, கருகி ஒரு மாதிரியாக ப்ரௌன் கலர்லேயும் பிளாக் கலர்லேயும் மாறிடுச்சு. அதனால் அந்த லேண்ட்ஸ்கேப் வந்து அந்தளவுக்கு நம்மளால் கேப்சர் பண்ண முடியல. பட் அந்த கிளைமேட் மட்டும் அப்படியே இருக்குது, அந்த சில்னஸ். இந்த இடம் இன்னும் அழகாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. வாவ், எல்லாம் சின்ன சின்ன வீடு, அழகாக பூச்செடியெல்லாம் வச்சு பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த இடம். ரோடு ஒரே ரோடு, ரெண்டு பக்கம் பாருங்களேன் வீடு, அழகழகான மரங்கள். அந்த கிறிஸ்மஸ் ட்ரீலாம் இவங்க வந்து நம்ம பொம்மையில் வைப்போம்ல, இதை அவங்க அப்படியே பிடுங்கி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு முன்னாடியே கிறிஸ்மஸ் ட்ரீ நிறையா இருக்குது, என்ன அழகாக இருக்குது பாருங்கள் இடம். அப்படியே ஒத்தையடி பாதை வேற மாதிரி. இந்த இடம்லாம் எப்படி இருக்கு நீங்களே பாருங்க, பா செம்மையா இருக்கு பாருங்க, நல்லா சில்லுன்னு இருக்குங்க. கையெல்லாம் அப்படியே உறையுது, இதை குத்து மதிப்பாக தான் கிளச்சை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாவ், ரோடுமே எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் அழகாக இருக்கு. ஏய், என்ஜாய் பண்ணிட்டு ஓட்டலாங்க. செம்மையாக இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாகவே மவுண்டெயினுங்க, அது ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாகவே மரமாக இருக்குது, செம்ம சீனரிஸு. இந்த பக்கம் டேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள், பா என்னென்னமோ வித்தியாச வித்தியாசமாக மரங்கள் இருக்குங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா, வா எவ்வளோ டீப்பு லெஃப்டில் பா. என்னால் உங்களுக்கு காட்ட முடியல, ஏன்னா இங்கே இடத்துல நிப்பாட்ட முடியாது. சின்ன ரோடு, ஆப்போசிட்டில் கார் வந்தாலும் கஷ்டம் உங்களுக்கு. எப்படி இருந்தாலும் கீழே தானே போகிறோம், போயிட்டு உங்களுக்கு நான் இந்த இடத்த ஃபுல் வியூ காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க எப்படி இருந்தா பா, பரவாயில்ல. என்னங்க இது, இந்த வேர்ல்டோட யூனிக்கான ஒரு பிளேஸ் தாங்க இந்த லிவிங் ரூட் பிரிட்ஜ். ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம், இன்னும் 2 கிலோமீட்டர் தான். எக்ஸைட்டிங்காக இருக்குது, ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இந்த இடம் பாருங்களேன் எவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்கண்ணே, குப்பை இல்லை, ஒரு ஸ்மெல் இல்லை, எல்லாமே ரொம்ப பியூராக இருக்குது. அந்த ரா நேச்சர் அப்படியே இருக்குங்க. ரோடு கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பா, செம்மையாக இருக்குங்க. ஒரு டிராஃபிக் இல்லை, ஸ்மெல் இல்லை, எல்லாமே ரியல். அந்த ஒரு ஃபாரஸ்ட்கான அந்த ஃபீல் எல்லாமே வருது, மவுண்டைன் ஃபாரஸ்ட். இந்த மாதிரியான இடம் வந்து வேர்ல்டுலேயே கிடையாதான். ஸோ அந்தளவுக்கு ஒரு யூனிக்கான பிளேஸ் அப்படின்னு இந்த இடத்த வந்து சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் இந்த லிவிங் ரூட்டு தான், நேச்சர் டூரிசம், அன்சஸ்டைனபிள் ஆர்கனைசேஷன் இதை போட்டிருக்காங்க. இங்கே ஒன் வே மாறுதாங்க, ஒரு வண்டி போனால் இன்னொரு வண்டி நின்று தான் இடம் கொடுக்கணும். நாங்கள் இதுக்கு முன்னாடி 2 வண்டி வந்தது, அது மாதிரி தான் நிப்பாட்டி தான் ஒருத்தர் ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க. நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ள. Thank you.
ஆக்சுவலாக எங்களை ஜிபிஎஸ் அங்கே எங்கேன்னு கொண்டு போய் அந்த பக்கம் போனோம், அவர் ஒருத்தர் இது கிடையாதுனாரு, அங்கேருந்து இந்த பக்கம் வந்தோம், இங்கே ஒரு 5 கிலோமீட்டர் வந்தோன்னா இவர் இது கிடையாதுங்கிறாரு. சீன் ஆகிடுச்சு, வேஸ்ட் ஆகிடுச்சுங்க, வேஸ்ட் ஆகிடுச்சு. 5 மணிக்கு ஆக்சுவலாக இருந்திருக்கணும், இப்போ 5:17, அவ்வளோதான், இனிமேல் போக முடியாது, என்னை தங்கிட்டு நாளைக்கு தான் வரணும். இப்போ எந்த பக்கம் இருக்குன்னே தெரியல, லிவிங் பிரிட்ஜ் ரோடு பியூட்டிஃபுல்லாக இருக்குது, இருந்ததே 2 ரூட்டு, ஒன்று லெஃப்ட்டு ஒன்று ரைட்டு, இன்டர்நெட்டு கட் ஆகிடுச்சு, ப்ளஸ் அப்படியே இன்டர்நெட் இருந்தாலும் அது கரெக்டாக ஆனால் ஜிபிஎஸ் ஒர்க் ஆகலை. அது ஜிபிஎஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து ராங் ரூட்டு காமிச்சனால அதை அப்படியே விட்டுட்டோம். செம்ம டென்ஷனாக இருக்குது, இன்றைக்கி ஒரு இடத்த பார்த்துலான்னு முடிவு பண்ணி கடைசியில் எப்படி வந்து போயிட்டோம். ஓகே, இட்ஸ் ஆல் ஹேப்பன், பார்ட் ஆஃப் அட்வென்ச்சர் நினச்சிக்க வேண்டிதான். எவ்வளோ ஸ்பீடாக வந்து தருமா, 5 மணிக்குள்ளே போயிடணும் அப்படின்ட்டு எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. ஆக்சுவலாக ருபேஷ் அங்கே போயிட்டேன்னு சொல்லி கால் பண்ணான், மேபி அவன் போயிருக்க ரூட்டு தான் கரெக்டு, நாங்கள் தப்பாக போயிட்டோம் அப்படின்ட்டு நாங்களும் வந்து போன ரூட்லேருந்து வெளியே வந்துட்டு போயிட்டுருந்தோம், ஏன்னா எங்கள் ரூட்டில் தான் அவன் வரலையே. ஸோ அவனால் அவன் போன ரூட்டு கரெக்டாக அப்படின்ட்டு நாங்களும் அங்கே ஒருத்தர் சொன்னாரா, ஸோ அவர் சொல்கிறதும் அவன் சொல்கிறதும் கரெக்டாக இருந்தது. ஓகே லெஃப்ட்டில் போகணும் அப்படின்ட்டு லெஃப்ட்டில் ஏறி வந்துட்டு இருந்தோம். லெஃப்ட்லேயும் இல்லை, இது வந்து பங்களாதேஷ் போகிற பங்களாதேஷ் பார்டருன்ட்டாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் பங்களாதேஷ் பார்டரு. அப்பா ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல. அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கள் டே முடிஞ்சதுங்க, இன்னைக்கு லிவிங் பிரிட்ஜ் வந்து போஸ்ட்போன் பண்ணுறோம், பிகாஸ் 5 மணிக்கெலாம் க்ளோஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி இன்டர்நெட்டில் போட்டிருந்தாங்க. ஓகே இப்போ ரூமுக்கு போயிட்டு ஆக்சுவலாக ரூம் தேடணும், கண்டிப்பாக டென்ட்டில் ஸ்டே பண்ண முடியாது, இங்கே கோல்டு அதிகமாக இருக்குது, வசந்தனால் முடியாது நேற்றே சொல்லிட்டான். ஸோ இன்றைக்கி ரூம் தட்டிட்டு காலையில் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக வர வேண்டியது தான், இப்போதைக்கு ஒரு ஆப்ஷன் கிட்ட இல்லை. 10 மினிட்ஸ் நோ வேர் டவுன் தட் யூ செட் டவுன் நோ யா டூ ஹவர்ஸ் ஓகே ஓகே கீழே நடந்து போகிறது 2 மணி நேரமா யார் சொன்னா? ஓஹோ அதுதான் அவன் எப்படி போனான்? அவன் கீழே போலான்னு நிக்கிறேன். கால் பண்ண இப்போதாங்க இந்த இவங்ககிட்ட கேட்டேன், என்ன ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம்னா இங்கிலீஷ் சூப்பராக பேசுகிறாங்க. இது மலையில் ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிறோம், இந்த கடையில் இருக்கிற பாட்டியும் நல்லா பேசுது, அந்த அக்காவும் நல்லா பேசுது. இங்கேருந்து ஆக்சுவலாக 2 கிலோமீட்டர் போயிட்டு அங்கே ஒரு பார்க்கிங் ஸ்லாட் வருமா, அங்கே வண்டியை போட்டு அங்கேருந்து 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நடக்கணுமா, அதை டிபெண்டிங் ஆன் உங்களுடைய ஸ்டெமினா பவர் அப்படின்ட்டு அவ்வளோ கிளியராக சொல்கிறாங்க. ஸோ ஆக மொத்தம் லிவிங் பிரிட்ஜ் இங்கே தான் இருக்குது. நாம் லிவிங் பிரிட்ஜுங்கிறது ஒரு பாலம் மாதிரி வரும், அப்படியே வண்டியில் போகலான்னு நினச்சிட்ருக்குறோம். ஆக்சுவலாக அதில் மேட்ரு நடக்கணும், அதுதான் ஒரு விஷயமே தானே வாங்கினேன். ஸோ 2 கிலோமீட்டரில் ஒரு பார்க்கிங் லாட்டம். ஓகே லெட்ஸி ஃபைனலி இன்றைக்கி டே வந்து இங்கே தாங்க எண்டு பண்ணுறோம். ஏன்னா இன்றைக்கி டே வந்து கிட்டத்தட்ட ஒரு விதமான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், பட் ஒரு விதமான டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனும். ஏன்னா 5 மணிக்குள்ளே போயிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி கரெக்டாக போயாச்சு, பட் ரூட்டு மாறினதுனால வேறு இடத்துக்கு போகிற மாதிரி ஆகிடுச்சு. இன்னொன்று ஒரு சாட்டிஸ்ஃபையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம 5 மணிக்கு முன்னாடியே ரீச் ஆகியிருந்தால் கூட நாங்கள் நினச்ச மாதிரி கிடையாது. நாங்கள் நினச்சது என்னென்னா, இது ஒரு லிவிங் பிரிட்ஜ் அப்படின்னா ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும், அப்படியே நம்ம இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் வந்துடலாம்னு நினச்சேன். பட் அது இல்லை, இங்கே வந்து மெகாலயாவில் 2 பிரிட்ஜ் இருக்குது, அந்த மாதிரி பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பார்க்கிங்கில் வண்டியை போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் கீழே நடந்து போகணும், அதே மாதிரி மறுபடியும் அந்த 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் மேலே நடந்து வரணும். அது எதுக்கு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்டெமினா பவரை பொறுத்து இருக்குது. அந்த கைடு என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லா நீங்கள் நடந்து பழக்கம் இருக்குது, மலை ஏறி பழக்கம் இருக்குன்னா 1 ஹவரில் போயிடலாம், இல்லை கொஞ்சம் உட்காந்து போகிறீங்க அப்படின்னா 2 மணி நேரம் ஆகும். கிட்டத்தட்ட ஏன்னா 3600 படி இருக்குது இறங்குறதுக்கு, அதே மாதிரி மறுபடியும் அதே அளவு மேலே ஏறி வரணும். ஸோ இன்றைக்கி நாங்கள் 4 மணிக்கு வந்திருந்தா கூட இன்றைக்கி முடிச்சிருக்க முடியாது, ஏன்னா அஸ் பர் மற்றவங்க போனவங்கிட்ட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணவங்க என்ன சொன்னாங்கன்னா, காலையில் 9:30 போயிட்டு சாயந்தரம் மேலே வர்றதுக்கு 4:30 ஆகிடுச்சா, அவ்வளோ இடம் பார்க்குறதுக்கு இருக்கான். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் அதை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இன்றைக்கி இந்த ரூமில் வந்து நம்ம ஸ்டே பண்ணியாச்சு, இது வந்து ஹோம் ஸ்டே அப்படின்ட்டு. என்ன அப்படின்னா, இது ஒரு வீடு மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஒரு 4 ரூம் வச்சுருக்குறாங்க, அது வந்து ரெண்ட்டு கொடுக்குறாங்க, ஒரு நாளைக்கு வந்து 1000 ரூபாய். ஸோ நாங்கள் 3 பேர் ஸ்டே பண்ணியிருக்கிறோம், சாப்பாடு வந்து அவங்களே குக் பண்ணி கொடுக்குறாங்க, அதுக்கு தனியாக ஒரு ஃபீ. அதுக்கப்புறம் சாப்பாடுக்கு வந்து ஒரு 180 சம்திங் சொன்னாங்க சிக்கன் ரைஸ்க்கு. ஸோ 3 பேருக்கும் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சு நாங்கள் இங்கேருந்து அந்த இடத்துக்கு போகிறதான் எங்களுடைய பிளானு.
இப்போ மேகாலயாவில் வந்து பார்த்திங்கன்னா தர்ணா அப்படின்னு ஒரு இடத்துல தான் இன்றைக்கி நம்ம நைட் ஸ்டே பண்ணணும். அவங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்ன ரேட்டு அப்படின்ட்டு. இப்போ இங்கேயே வந்து இங்கே ஹோம் ஸ்டே அப்படிங்கிறதுனால அவங்களே சாப்பாடெல்லாம் குக் பண்ணி கொடுக்குறாங்க. அஃப்கோர்ஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், பட் எவ்வளோ எவ்வளோ நீட்டாக கொண்டு வந்துருக்காங்க பாருங்கள். ஒரு 3-ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அழகாக பிளேட்டு எல்லாம் கட் பண்ணி, இது கட் பண்ணி பாருங்கள். தாள், சிக்கன் கறி, இது என்னப்பா சாதம் பா பரவாயில்ல. 5-5-7-8-8-8-8. ஓகே. ஸோ இதுதாங்க இந்த லொக்கேஷன். இது வந்து மேகாலயாவில் இருக்குது. மேகாலயாலேருந்து சிறப்புஞ்சி வந்துட்டிங்கன்னா சிறப்புஞ்சி தாண்டி இந்த இடத்துக்கு வந்து வரலாம். இதான் வந்து லிவிங் ரூட் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்கேருந்து கீழே ஒரு 3700 ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் நடந்து போகிற மாதிரி அப்ராக்சிமேட்டாக. ஸோ இங்கே வர்றவங்க மோஸ்ட்லி எல்லாம் வர்றாங்க. இங்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அந்த பக்கம் போயிட்டிங்கன்னா 3000-4000 அந்த மாதிரி ரூம் ஸ்டே. ஸோ ஒரு 1000-1500 இந்த ரேஞ்சில் வேணும், ஒரு நல்ல ஒரு கூலஸ்டான ஒரு பிளேஸ் அப்படின்னா பிரதரோட பிளேஸ் தான். அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணி ரீச் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அவருடைய கூகுள் லொக்கேஷனும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே பிரதர், சாப்பிடலாமா? சாப்பிடலாமே. ருபேஷ், ஆஜா வாஜோ. சாப்பாடு வேற லெவல். சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். வேற லெவலாம் பார்க்கறதே வேற லெவலில் இருக்கல. இதெல்லாம் பாரு, இல்ல எந்த கடையில இந்த மாதிரி பொரிச்சு கொடுத்தாங்க, எந்த இடத்துல இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்தாங்க, அதெல்லாம் யாரு கேக்குறாங்க? ஃபுல் டைம் யூடியூபருக்காக, நமக்காக இல்ல. பண்ணாம இருக்கங்களே. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் டேஸ்ட் சொல்றேன்.